Hello friends, all are here. In this video, we will talk about the sambar recipe. We will talk about the stove. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போறேன் பாருங்க फ्रेंड्स தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட முட்டக்கோஸ் வந்து சேர்த்துக்க போறேன் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லா நான் வந்து முட்டக்கோஸ் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி ரொம்ப சின்னதாவும் இல்லாம பெருசு பெருசாவும் இல்லாம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்ல கை ஃபுல்லா இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் முட்டக்கோஸ் சேர்த்துக்கறேன் காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கோஸ் நல்லா வதக்கனதுக்கு அப்புறமா இது கூட மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்க போறேன் அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கறேன் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கேத்தது போல நீங்க மிளகாய் தூள் சாம்பார் பொடியை கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கறேன் ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும் போது நான் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் அதனால இப்போ கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்க போறேன் கோஸ் வந்து வேகணும் அதனால தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பாத்து சேர்த்துக்கோங்க நீங்க பருப்பு வேகக்கும் பொழுது தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்திருந்தீங்கனா இப்ப தண்ணி அதிகமா சேர்த்துக்கோங்க பருப்பு வேகக்கும் போதே கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்திருந்தா இப்ப வந்து கம்மி பண்ணிக்கோங்க தண்ணி கோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெந்து வந்துரும் நல்லா வேகட்டும் கோஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருச்சு சேர்த்திருந்த தண்ணியும் நல்லா பாதி அளவுக்கு குறஞ்சிருச்சு பாருங்க இப்போ பருப்பு சேக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ சாம்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 100 கிராம் தோரம் பருப்பு தான் எடுத்துக்கேன் தோரம் பருப்பு தண்ணில நல்லா அலசிட்டு குக்கர்ல போட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு 4-5 பல்லு பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து பருப்பு வேகற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு கடஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து எடுத்துக்கேன் ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற ஒரு எலுமிச்சம்பழம்ல பாதி அளவுக்கு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம் நம்ம தக்காளி வேற சேர்த்திருக்கிறதுனால நல்லா கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் புளி கரைசலை இப்போ இதை சேர்த்துடுறேன் நீங்க எடுக்கிற தக்காளி வந்து நாட்டு தக்காளி புளிப்பா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா புளி வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமா தக்காளி புளி சேர்த்துட்டோம்னா சாம்பார் வந்து புளிப்பா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பதத்துல இருக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் நம்ம வைக்கவே வேணாம் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம குக் பண்ணணும் சேர்த்திருக்கிற புளி கரைசலோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும் அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆகும் அப்ப சாம்பார் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும் சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியா வேணுமோ இல்ல கெட்டியா வேணுமோ அது பார்த்து நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து நல்லா குக் ஆயிட்டு வந்துருச்சு சேர்த்திருந்த புளி கரைசலோடைய பச்சைமணம் எல்லாம் போயிட்டு மசாலோடைய பச்சைமணம் எல்லாமே போயிட்டு சாம்பார் நல்லா சூப்பராக மணமாக இருக்குது கடைசியாக இது கூட கொத்தமல்லியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா டேஸ்டியாக கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த முட்டைக்கோஸ் சாம்பார் வந்து இருக்கும் சாம்பாரோட மணமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது நம்ம நிறைய காய்கறிகளை கொண்டு சாம்பார் செஞ்சுருப்போம் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் முட்டைக்கோஸை வச்சு சாம்பார் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம முட்டைக்கோஸ் சாம்பார் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ